கடந்த 17 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி பல இடத்துல பெட்ரோல் இயக்குநர்கள் அமைச்சிருக்காங்க அதனால பல விதத்துல பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லி நாங்க இன்னைக்கு போராடிட்டு இருக்கும் பொழுது நாங்க மீண்டும் வந்து இந்த ஒரு 110 குழாய நாங்க பதிப்போம்னு சொல்லி மத்திய அரசு அனுமதி கொடுத்து அதுக்கான வேலைகளை தொடங்குறதுங்கிறத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அந்த கண்டனத்தை தெரிவிப்பதற்கு தான் இன்னைக்கு வந்து ரயில் பறியலுக்கு நாங்க வந்தோம் ஆனா காவல்துறை வந்து நாங்க முறையா அவங்களுடைய கோரிக்கையில அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அதனால இப்ப போராட்டத்தை தவிருங்க அடுத்த வாரத்துல நீங்க நாங்க ஏதாச்சும் பதில் தர்றோம் அப்புறம் பாராட்டம் சொன்னதுனால நாங்க அந்த போராட்டத்தை வேறு திசைக்கு திருப்பறத்துக்கு தொடங்கி இருக்கிறோம் நேற்று கதிராமங்கலத்துல ஒரு மிகப்பெரிய காவல்துறை தடியடி போக்குவரத்து எல்லாம் நடந்திருக்குது அது முழுக்க முழுக்க காரணம் என்னன்னாக்க மாவட்ட ஆட்சியர் அந்த இடத்துக்கு வந்து பார்வையிடுவதை வேணும்னே தாமதப்படுத்தினதுதான் காலையில 10:43க்கு நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்றேன் நீங்க போனாதான் பிரச்சனை தீரும் மக்கள் உங்களை சந்திச்சு குறைய சொல்ல விரும்புறாங்க நீங்க போங்கன்னு சொன்னேன் ஆனால் ராத்திரி 7:30 வரைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்க வரல காரணம் என்ன சொல்றேன்னா அரசு அலுவலதான் இருந்தான்னு சொல்லி மக்களை காப்பதும் அரசு அலுவல் தான் மக்களை காப்பதுதான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தலையாய பணி அதை செய்ய தவறினாரு இன்னைக்கு காலையில போய் பாத்துட்டு வர்றாரு எந்த மக்களையும் சந்திக்கல அவரா போய் கொலைய பாத்துட்டு வர்றாரு அது தவிர மக்களை சந்திச்சு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் எதுக்காக போராடுறீங்க அப்படின்னு கேட்கல 2000 பதித்த குழாய் அந்த குழாய் எல்லாம் ஓன் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி அது காலாவதி ஆகி போய் அந்த பெட்ரோலியம் செல்லக்கூடிய அந்த அதனுடைய அழுத்தத்தை தாங்காம அங்கங்க வெடிச்சு அதுவா கிளம்பிக்கிட்டு இருக்குது அதை முதல்ல அதுல பெட்ரோல் சப்ளை பண்றதை நிறுத்திட்டு அதுக்கு பிறகு புதிய குழாய்கள் அமைக்கணும் இது எதுவுமே இல்லாம அப்பைக்கப்ப உடைச்சிக்கிறதோ அப்பைக்கப்ப அதுக்கு நிவாரணம் தேடுறதோ அதுக்கு மக்கள் போராடுறதோ போராடுற மக்களை அடிக்கிறதோ போராளிகளா நின்று தலத்தை முன்னாடி நிக்கிற போராளிகள் மீது பொய் வழக்கு போடுறது இன்னைக்கு ஜெயராமன் மீதும் தர்மராஜன் மீதும் பொய் வழக்கு போட்டிருக்காங்க எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட்ல போட்டிருக்காங்க என்ன நடந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் பெட்ரோல் வலிஞ்சுகிட்டு இருந்தது குறுக்க இருந்த முள்ள யாரு கொளுத்தி விட்டான்னு தெரியாது அது மக்கள் சொல்றாங்க காவல்துறை கொளுத்துதுன்னு காவல்துறை சொல்றது மக்கள் கொளுத்துனாங்கன்னு சம்பந்தமே இல்லாத நபர்கள் மீது அதுக்காக வழக்கு பொய் வழக்கு போட்டிருக்காங்க இந்த மாதிரி பொய் வழக்குகள் போடுறது மக்கள் மீது தடியடி நடத்துறது ஒரு அடக்குமுறை ஏவி தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ள நினைப்பது மிக மிக தவறானது ஜனநாயக நாட்டில் இந்த போக்கை அரசு கைவிட வேண்டும் மக்களுக்காக இந்த அரசு இருக்கணுமே தவிர அரசுக்காக மக்கள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அடிய வாங்கிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல இன்னைக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம் இந்த வழக்குகள்ல இருந்து பொய் வழக்கை வாபஸ் வாங்கிட்டு கைது செய்யப்பட்ட நபர்களை உடனடியாக விடுதலை செய்யணும் அப்படி ஒரு 3-4 நாள் நாங்க பார்ப்போம் இல்லன்னா நாம் தமிழர் கட்சி நேரடியாக எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பார் சீமான் தலைமையில் கதிராமங்கலத்திலேயே சட்ட அனுமதி இல்லாவிட்டாலும் தடையை மீறி அங்கு போராட்டம் நடத்துவோம் என்பதை எங்க தலைமை எங்களுக்கு சொல்லியிருக்கு அதுக்கான ஏற்பாடு நாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க அப்ப இங்க இன்னைக்கு நாங்க இங்க ஒரு ஆர்ப்பாட்டம் முழக்க ஆர்ப்பாட்டத்தை செஞ்சுட்டு கலந்துப்போம் எதுக்கு சார் காவிரி வடிநில பகுதியில் குழாய்கள் அமைக்கக்கூடாது காவிரி வடிநில பகுதியில் ஏற்கனவே பதிக்கப்பட்டிருக்கிற பெட்ரோலிய கிணறுகளை மூடணும் புதிய கிணறுகள் அமைக்கக்கூடாது வழக்கு போற்றப்பட்டிருக்க பொய் வழக்குகளை அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் கைது செய்யப்பட்டிருக்க ஜெயராமன் தர்மராஜன் உள்ளிட்ட தோழர்களை எங்கள் கட்சி தோழர் வந்து சந்தோஷ் ஆகியவர்களை கைது செய்யப்பட்டவர்கள் உடனடியாக நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் அதுக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நல்லதுரை நாம் தமிழர் கட்சி மண்டல செயலாளர்